அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்வின் மூன்று எத்திரிகளான நேற்றைய கவலை, நாளைய பயம், இன்றைய குழப்பத்துல கவலை பயத்தை பத்தி நம்முடைய முந்தின பதிவுல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பதிவுல குழப்பத்தை பத்தின ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு வித மனக்குழப்பம் என்பது இங்க பல பேருக்கு மீள முடியாத ஒரு பிரச்சனை. இயல்பா வரக்கூடிய தூக்கம் கூட பாத்தீங்கன்னா பல பேருக்கு வரல. காரணம் மன அழுத்தம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தி நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் நம்ம வாழ்வோம். நம்முடைய கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை பத்தி யோசிச்சு நம்ம வருத்தப்படவும் கூடாது. நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி யோசிக்காம நம்ம அலட்சியப்படுத்தவும் கூடாது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை ரொம்ப அக்கறையா எடுத்துப்பாங்க, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை ரொம்ப அலட்சியமா எடுத்துப்பாங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே நம்ம ரொம்ப தீவிரமாவும் எடுத்துக்க கூடாது, சாதாரணமா ரொம்ப அலட்சியமாவும் பார்க்க கூடாது. சிலருடைய மனசு பாத்தீங்கன்னா ஏதாவது சில விஷயங்களை சிக்கி இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள்னால அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இழந்துட்டு இருப்பாங்க. கலங்கிய நீரை தெளிய வைக்கிறதுக்கு நம்ம எதுவும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அமைதியா காத்திருந்தாலே அந்த நீர் தெளிவடைஞ்சிடும். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள், பாதிப்புகள், இழப்புகள் கூட அழகானதுதான். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, புரிஞ்சிக்க தவறிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயத்தை நம்ம அடைஞ்சிருந்தாலும் அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. நாம நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இழந்திருப்போம். நம்ம கிட்ட மிச்சம் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்முடைய நிகழ்காலம் தான். தேவையில்லாம யோசிச்சு, தேவையில்லாம குழம்பி நம்முடைய நிகழ்காலத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்காக நம்ம குழம்பலாம், முடிவெடுத்த பிறகு நாம குழம்புறோம் அப்படின்னா நாம் எடுத்த முடிவுல தெளிவும் உறுதியும் இல்ல அப்படிங்கறது அதுக்கு அர்த்தம். நாம எவ்வளவு யோசிச்சு தெளிவான ஒரு முடிவு எடுத்தாலும் காலம் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத திருப்பத்தை நிச்சயம் ஏற்படுத்தும். எல்லாவற்றிற்கும் நாம தயாரா இருந்தா மட்டும்தான் உறுதியான ஒரு முடிவை நம்மளால எடுக்க முடியும். பல நேரங்கள்ல நாம எடுத்த முடிவை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனாலதான் ஒரு விதமான மனக்குழப்பம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது நன்றாக சிந்தித்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு சிந்திக்கலாம் என்பது பெருங்குற்றமாகும். முடிவெடுத்ததுக்கு பிறகு நாம அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த யோசனை நம்மளை வாழ விடாது அப்படிங்கறதுனாலதான் நம்முடைய வள்ளுவர் அதை பெருங்குற்றமாகவும் குறிப்பிட்டிருக்கிறாரு. நிறைவா நிம்மதியா நம்ம வாழணும் அப்படின்னா தேவையற்ற சிந்தனை, தேவையற்ற குழப்பத்திற்கு நம்முடைய மனசுல நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய வருங்காலத்தை உருவாக்குறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே மூலதனம் நம்முடைய நிகழ்காலம் தான். தேவையற்ற காரியங்களுக்காக நம்முடைய நிகழ்காலத்தை நாம வீணடிக்க கூடாது. மீண்டும் உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.